நடிகர் சூர்யா இயக்குனர் பாலா கூட 18 வருஷத்துக்கு அப்புறமா கூட்டணி அமைச்சிருக்காரு. இந்த படத்தை சூர்யா ஜோதிகாவோட 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. சூர்யாவுக்கு ஜோடியா கீர்த்தி செட்டி நடிக்கிறாங்க. இயக்குனர் பாலா இயக்கத்தில் நடிகர் சூர்யா ஏற்கனவே நந்தா பிதாமகன் ரெண்டு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களில் நடிச்சிருப்பதால் சூர்யா 41 படத்து மேலே இருந்த எதிர்பார்ப்பு ரசிகர்கள்கிட்ட இன்னும் அதிகமாகவே இருக்கு. சூர்யா 41 படத்தோட ஷூட்டிங்கை சமீபத்தில் கன்னியாகுமரியில் பூஜையோட துவங்கினாங்க. மீனவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை மையமாக வச்சு உருவாக்கப்படுற இந்த படத்தில் சூர்யா வாய் பேச முடியாத காது கேட்காத மீனவர் ரோலில் நடிப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலை. சூர்யா 41 படத்துக்காக 3 வீடுகள் தேவைப்பட்டதால் கன்னியாகுமரியில் 3 வீடுகளையும் கட்டியிருக்காங்க. இந்த வீடுகளில் தான் இப்போ ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மேலும் படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே வீடு இல்லாமல் இருக்க மீனவ கிராமங்களை சேர்ந்த ஏழைகளுக்கு இந்த வீடுகளை கொடுக்க சூர்யா முடிவு பண்ணியிருக்காரு. சூர்யா 41 படப்பிடிப்போட லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியை ஒட்டி இருக்க கடல் பகுதியில் நடுக்கடலில் ஷூட்டிங் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கான். இதில் வெளிநாட்டினர் சிலரும் கலந்துக்கிட்டாங்களாம். மேலும் இந்த திரைப்படம் வழக்கமான பாலா படத்தோட பாணியில் இல்லாமல் முழுக்க முழுக்க வித்தியாசமான கதை, வித்தியாசமான படமாக இருக்கும்னு சொல்லப்படுது. மேலும் பாலா மே மாத இறுதிக்குள்ள படத்தை முடிக்கிறதுக்கும் திட்டமிட்டிருக்காராம். அதனால் ஆயுத பூஜை விடுமுறை சமயத்தில் படத்தை தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம்.